தமிழ் ஸ்கொயர் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கான விட என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் காலேஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கம்பளன் எப்போ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியை ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ எப்போ ரீபன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான விட தான் ஓகேங்களா அந்த வீடியோ. இந்த விட என்ன டீட்டில் பார்க்க போகிறோம்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி வந்து எப்போ ரீபன் பண்ண வராங்க ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து அட்மிஷன்ஸ்லாம் முடிஞ்சிச்சிங்களா, அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பார்ப்போம் ஓகேங்களா. டிஸ்கப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் பற்றி சொல்லிக்கிறேன், நான் வந்து டிஜிவேஷனில் பிகாம் சிஏ செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். இதுதான் நம்ம சின்ன இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா. அப்போ நம்ம டேட்டா கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் மூணு பிரான்ச்சஸ் இந்த வடப்பழனி, காடங்குளத்தூர், ராமாபுரம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபஸ்ட் இயர் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் ரீபன் பண்ண போகிறாங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இது கான்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன காலேஜஸ் ஒர்க்லாம் இருந்தனால எதுவும் பண்ண முடியல ஓகேங்களா. ஸோ சாரி ஃபார் டிலே ஓகேங்களா, அவ்வளோதான் அது இது சொல்லலாம் தான். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுங்களா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எஸ்ஆர்எம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அட்மிஷன் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து இது டீம்ட் யூனிவர்சிட்டினால உங்களுக்கு ரீஓப்பன் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா வந்து அட்மிஷன்ஸ் போயிட்டு தான் இருக்கும் ஓகேங்களா. பட் இன்னும் ஒன்றே ஒன்று டிஸ்அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லெசன்ஸ் போயிடும் அவ்வளோதான். அது கூட நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஈஸியாக வந்து எஸ்ஆர்எம்ஸ் பொறுத்த வரைக்குமே எக்ஸாம்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருந்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்தளவுக்கு ஃபீல் பண்ணிக்க தவலை. ஸோ டீம் யூனிவர்சிட்டினாலும் அப்படி தான் ஓகேங்களா. ஐ மீன் என்ன சொல்கிறது, கண்டிப்பாக வந்து ரீஓப்பன் ஆனாலுமே வந்து அட்மிஷன்ஸ் போயிட்டு தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பட் ஆனால் வந்து இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கலாம். நீ டிஜியில் தான் படிக்கிறோம் கேட்பி எஸ்ஆர்எம் பற்றி தெரியுன்னா, என் படித்த ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டுங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் எஸ்ஆர்எம்மில் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நெய்பர்ஸுமே நிறைய பேர் எஸ்ஆர்எம்ஸில் கொஞ்சம் சில பேர் படிக்கிறாங்க. ஒரு 1-2 மெம்பர்ஸ் படிக்கிறாங்க என்னோடய நெய்பர்ஸு. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் எஸ்ஆர்எம்மில் படிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அதான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அட்மிஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இதாங்க. நீங்கள் பெரிய ஓரி பண்ணி தவிர நீங்கள் எப்போ போனாலுமே உங்களுக்கு அட்மிஷன் ஈஸியாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் மார்க் அதெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக அட்மிஷன் உங்களுக்கு எப்போ போனாலும் அட்மிஷன் இருக்கும். பட் ரீஓப்பன் ஆன பிறகு போனால் கொஞ்சம் அப்படி இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க சில, ஐ மீன் சில இந்த மாதிரி டொனேஷன்ஸ் அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த டொனேஷன்லாம் வந்து நான் இல்லை ப்ரோ அவ்வளோலாம் இல்லை, அதுக்கு முன்னாடியே நான் டேரெக்டாக தான் போய் சேரணும்னா நீங்கள் சீக்கிரமாக போய் சேர்ந்தால் உங்களுக்கு ஓகே. பட் இல்லை ப்ரோ நான் டொனேஷன்லாம் தரேன், நான் மற்ற பெஸ்ட் காலேஜ்லாம் ட்ரை பண்ணிவிட்டு நான் மேபி கிடைக்கலாம் டொனேஷன் கட்டி சேர்ந்துடும் அப்படின்னா நீங்கள் லேட்டாக வந்து கூட வந்து சேரலாம் ஓகேங்களா. ஸோ அதுதான் அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும், மீன் அட்மிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ ரீஓப்பன் டேட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீஓப்பன் பார்த்தீங்கன்னா வந்து July 4th அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ வந்து July 4th இல்லைன்னா August 1. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிலேருந்து எந்த அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுமே இது கிடையாது ஓகேங்களா. ஸோ இருந்தாலுமே நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டே இருக்கேன் ப்ரோ எப்போ ப்ரோ ரீஓப்பன் எப்போ ரீஓப்பன் சொல்லிட்டுன்னு. ஸோ அதனால் கமெண்ட் இருக்க முடியாது. அதனால் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டால் அவங்க வந்து ஃபேக்கல்டிஸ்கிட்ட கேட்டிருக்காங்க, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபீஸ்லேயும் கேட்டிருக்காங்க. இன்னொரு இல்லாமல் வந்து இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் செகண்ட் இயர் போகிறதுனா படிக்கிறாங்கனால அவங்களுக்கு செமஸ்டர்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு July 17 தான் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க ஓகேங்களா. ஸோ என்ன சொன்னாங்கன்னா எப்பயுமே வந்து நார்மலாக வந்து எஸ்ஆர்எம் பொறுத்திருக்கீங்க செகண்ட் இயர்ஸ் தேர்ட் இயர்ஸ்லாம் வந்துட்ட பிறகு ஒரு 1 week கழித்து தான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் இயர்ஸ்லாம் வந்து ரீஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து எப்பவுமே வழக்கமாக எஸ்ஆர்எம்மில் ஓகேங்களா. ஸோ அதுபடி பார்த்தாலே வந்து அவங்களுக்கு July 17 தான் ரீஓப்பன் ஓகேங்களா. செகண்ட் அண்ட் தேர்ட் இயருக்கு எஸ்ஆர்எம்ஸ் எல்லாமே வடப்பண்ணி காட்டாங்குளத்தில் எல்லாமே சொல்ல வரேன் செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் தான் ரீஓப்பனு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து 1 week கழிச்சு தான் ஓகேங்களா. அப்படின்னா வந்து July 20, July 24 அந்த மாதிரி, அப்படி இல்லைனா மேபி இன்னும் கொஞ்சம் ஆகஸ்ட்டு கூட இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ என்னன்னா ஆக்சுவலாக July 4th அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட்டு ஸ்டார்டிங் இந்த மாதிரி இது ரெண்டு தான் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு அப்டேட் தான், அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிடல. பட் இருந்தாலுமே அப்டேட் இருந்தாலுமே 90-95% கண்டிப்பாக இது வந்து இதுதான் கன்ஃபார்மாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுதான் எப்பயுமே வந்து ரீஓப்பன் டேட் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எஸ்ஆர்எம்ஸ் எந்த காலேஜுமே சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா. டப்புன்னு ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் தான் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் அப்டேட் கேட்குறீங்க அதனால, ஆனால் இந்த மந்த் எண்டு தான் அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த்து தான் ஓகேங்களா. ஸோ செகண்ட் வீக் தேர்ட் வீக் அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை ஓகேங்களா. ஸோ இவ்வளோ சீக்கிரம்லாம் இந்த மந்த்து எண்டு அப்படி இல்லைனா அடுத்த மந்த்து ஸ்டார்டிங்கில் தான் இருக்கும் ரீஓப்பன். ஸோ இதுதான் அட்மிஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்குமே நீங்கள் வந்து பேனிக் ஆக தவிர உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சீட்ஸ் கிடைக்கும். பட் டிலே ரீஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா டிலே ஆக கண்டிப்பாக டொனேஷன்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணுன்னா ஸ்டார்டிங்லேயே போய்ட்டு இப்போவே ரீஓப்பன் ஆகுதுமேட்டே போய் சேர்ந்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ரீஓப்பன் டேட் அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து July 4th ஐ மீன் July 24 அந்த மாதிரி, அப்படி இல்லைனா ஆகஸ்ட்டு ஸ்டார்டிங் வீக் இந்த மாதிரி, இது ரெண்டுத்தில் தான் ரீஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும்.
இதுக்கு முன்னாடி தரக்க கண்டிப்பாக வாய்ப்பில்லை, ஓகேங்களா? ஜூலை 3rd week செகண்ட் தரக்க வாய்ப்பில்லை. அதே மாதிரி ஜூலை என்ன சொல்கிறது, ஐ மீன் ஆகஸ்ட் ரொம்ப எண்டும் வாய்ப்பில்லை. ஜூலை எண்டு இல்லைனா ஆகஸ்ட் ஸ்டார்டிங், இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க மெயில்னு சொல்லிட்டு, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வரலப்புன்னு சொல்லிட்டுருந்தீங்க. ஸோ அதனால் வந்து அப்டேட் பண்ண முடியல, கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால, ஐ மீன் காலேஜஸ் போயிட்டு வந்ததுனால, அதனால தான். ஸோ உங்களால் டவுட் இருந்தால் கம்ப்ளைண்ட் கிட்ட கீழே கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் ஸ்கொயர் அண்ட் தென் பாய் ஃப்ரம் குணா. எல்லாம் ஜாலியாக தான் காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணுவேன். ஜெஸ் கோய்ஸ்.